நினைத்தாலே இனிக்குமே, இது நினைத்தாலே இனிக்குமே, நினைத்தாலே இனிக்குமே, இது நினைத்தாலே இனிக்குமே. பத்தொன்பது பாடல்களை பார்க்க தோன்றுதே, பத்தொன்பது பாடல்களை பார்க்க தோன்றுதே, பழைய நல்ல பாடல்களை கேட்க தோன்றுதே, பழைய நல்ல பாடல்களை கேட்க தோன்றுதே, பத்தொன்பது பாடல்களை பார்க்க தோன்றுதே, பழைய நல்ல பாடல்களை கேட்க தோன்றுதே, பத்தொன்பது பாடல்களை பார்க்க தோன்றுதே, பழைய நல்ல பாடல்களை கேட்க தோன்றுதே, நினைத்தாலே இனிக்குமே. நினைத்தால இன்னைக்கு நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில உங்களை நான் ஜோயில ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சு பேசுறதுலயும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஜோல் எப்படி இருக்க? ஜோல் சூப்பரா இருக்கும். பை காட் கிரேஸ் அக்ஷலா சொன்னது மாதிரி தான், இப்போ தான் தெரியுது இவ்வளோ வருஷம் கழிச்சு மீண்டும் நிலைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சி பண்ணும்போது பயங்கரமான மெமரிஸ், அதாவது பயங்கரமாக கலாச்சிருக்கோம் ரெண்டு பேரும், பயங்கரமான ஃபன். எஸ்பெஷலாக கேள்வியில் ஞாபகம் இருக்காக்கா, ஒரு ஒரு எபிசோட்லையும் எல்லா கேள்வியும் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. இனிமேல் நீ என்னை வந்து ஏமாத்த முடியும், எல்லா கேள்விக்கும் டான் டான் இந்த எபிசோடில் நான் பதில் சொல்கிறேன் பாரு. ஓகே பார்ப்போம். பட் அகேன், ஆமாம், நீ என்ன கேள்வி கேட்பியா இந்த எபிசோட? ஆமாம், இந்த எபிசோட் உங்களையும் கேட்பேன், காலர்ஸ் வேணாம், உங்களையும் மட்டும் கேள்வி கேட்போம் இன்னைக்கு. ஓகே, பட் அதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருக்கா யூகேயோட வாழ்க்கை எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு ஜோயல், சூப்பர், பிரச்சனையும் இல்ல, ஆண்டர் கிருபையால எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சூப்பர். சமையல் ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லாவே சமைக்கிறேன் ஜோயல், ஒரு நாளைக்கு வா உனக்கு நான் சமையல் ஒரு நல்ல சமையல் சமைச்சு தரேன். நீ எப்படி இருக்க ஜோயல்? நல்ல ஞாபகம் இருக்கு, நீ சமையல் சொல்லும் போது உங்க வீட்டுல ஒரு சமூகம் நடந்துச்சுல, உங்க உங்க அக்காவுக்கு நீங்க கால் பண்ணி சரி கணவர் கூலி பணியாரம் கேட்கறாரு, சரி எவ்வளோ ஆழம் கூலி வெட்டணும்னு கேட்டதுக்கு உனக்கு தாங்க அக்காவை பிறந்தது எனக்கு தான் கூலி வெட்டணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அநியாயமான ஒரு உலகமா இருக்கு. ஒரு ஸ்டார்ட் எனிவே 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பயங்கர நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஜாலியாக அந்த நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியை 12 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து வழங்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். டு ஆல் தி ஏஞ்சல் டிவி வியூவர்ஸ், எங்களெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அப்படியா? ஓகே, இன்னைக்கு ஒரு காலர்ட்ட நம்ம பேச போகிறோம். ஸோ யார் அந்த காலர், அவங்க என்ன பாடல் கேட்க போகிறாங்க எல்லாத்தையும் கேட்கலாம். ஹலோ, 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 ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட. யார் பேசுகிறீங்க? எப்படி இருக்கீங்க? கத்துடைய ஆசீர்வாதத்தினால தொடர்ந்து இப்ப கொரோனா பீரியடுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வராது. சூப்பர். 12 ஆண்டுகள் கழிச்சு நாங்க நினைத்தால் இன்னைக்கும் நாங்க பண்றோம். நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சி முன்னாடி பாத்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? உங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க 2005 இருந்தே பாக்குறோம்மா. ஓகே, அந்த நிகழ்ச்சியில ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? நிறைய விஷயங்கள், நீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து அப்போ பேசியிருக்கிறீங்க. மோன்சி பாப்பாவுடைய சிரிப்பு தான் நிறைய எங்களுக்கு ஞாபகம் வர்றதெல்லாம். பாஸ்டர், நீங்க வந்து என்னோட சிரிப்பை பத்தி பேசுறீங்க. சிலர்லாம் வந்து இந்த பிள்ளை என்ன பண்ணுது சும்மா கக்கக்கான்னு சிரிச்சுட்டே இருக்குதே அப்படின்லாம் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க பாஸ்டர். ஆனா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க என் சிரிப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு திருமண ஏற்பாடே பண்ணது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சிரிப்பினாலதான் அந்த திருமணமே உங்களுக்கு நடந்தது. அந்த பையன் வந்து உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. உண்மையாவே ஆக்சுவலா நாங்க வந்து அவங்க நல்லா சிரிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க க்ளோஸ் அப் நிறைய மாத்திருக்கோம். அப்படி அதெல்லாம் லூப்ல எல்லாம் போட்டுருக்கோம் அவங்க சிரிச்ச மொமெண்ட்ஸ். ஆமா ஆமா, ஏன்னா அதே மாதிரிதான் இப்பவும் கல்யாணம் ஆகி இப்பவும் அதே சவுண்டு தான் வருது, ஒன்றும் மாற்றம் இல்லை. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கா உங்க உங்க வீட்டுல, யாரெல்லாம் இருக்கா? நானு அம்மாவும் இப்ப திருச்சி, நான் இப்ப இந்தியாவில இருக்கிறாங்கம்மா. பிள்ளைங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில இருக்கிறாங்க, யூஎஸ்ஏல இருக்கிறாங்க. சந்தோஷம். ஓகே. பாப்பா கலிபோர்னியாவில இருக்கிறாங்க, தம்பி அலபாமாவில இருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. மூன்று பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, தம்பிக்கு 2 பிள்ளைகள், பாப்பாவுக்கு ஒரு பொண்ணு, 15 வயசு ஆகுது.
சூப்பர் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்காக பிளே பண்றேன். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவருடைய பாஸ்டர் அசாத்தியம் செய்பவரேன்னு ஒரு பாட்டு இருக்கு. சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்காக அந்த பாடல்கள் நான் பிளே பண்றேன் பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன் அண்ட் உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. வாவ், என்னக்கா பயங்கரமான சிரிப்பு சிரிப்பு இது எங்க போனாலும் அது என்னோட கூடிய பறந்தது ஜோல் பத்தியா? இல்ல பறக்கும் போது பல்லு இருந்திருக்கு, அதுக்கா கொஞ்ச நாள் கச்சா பல்லு வந்துடும். சிரிப்பு சிரிப்பு சிரிப்புனா பல்லு இல்ல ஜோல், சிரிப்பு அந்த சிரிப்பு இருக்குல்ல. புரிஞ்சிருச்சு. சரி, எனிவே அக்கா, பை தி வே நம்ம வந்து 12 இயர்ஸ் முன்னாடி நம்ம நிறைய ஷோஸ் பண்ணிருவாங்க. 2005 ல இருந்து நம்மள பாத்துருக்காங்க. எவ்ரி சண்டேல நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம காலைல வந்து 7:00 நம்ம ப்ரோக்ராம் வரும், நம்ம கேள்வி ஒண்ணு கேட்போம், 8 மணிக்கு தான் பதில் வரும். சோ அந்த 8 மணிக்கு நிறைய பேர் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகும், ஆனா இந்த பதில கேட்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து லேட்டாலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்லிடுது, தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க, ரிப்பீட் வரும், ஈவினிங் போய் பாருங்க அப்படின்லாம். பட் அவ்வளவு தூரம் வந்து நம்மள நேசிச்சு நிறைய பாத்துருக்காங்க. சோ நம்ம இவங்களோட பேசின உரையாடல்கள்ல ஒரு சின்ன ரீகேப் ஒண்ணு பார்த்தோம். பழசு பழைய வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட ஒரு சூப்பரான ஒரு பாடல் அசாத்தியங்கள் பை பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் உங்களுக்காக. பேக் டு நினைத்தால் இணைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்றதை விட நம்ம நிறைய வாட்டி சிரிப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், எனக்கு சிரிச்சினே இருப்பாங்க. சோ எனிவே சூப்பரான ஒரு பாடல் நம்ம பார்த்தோம். ஸோ பட் அக்கா, இப்போ வந்து நம்ம சொன்னது போல 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பயங்கரமாக பண்ணிக்கிட்டோம். அது எப்போது 2005 நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். எவ்ரி சண்டே வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் ஒரு ரீகேப் நம்ம ஒன்று பார்க்கலாமாக்கா, எப்படி நம்ம இருந்தோம், எப்படி பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன், அக்கா அதே மாதிரி குள்ளமாக இருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியிலேருந்து சில ரீகேப்ஸை இப்போ நம்ம உங்கள் பார்வைக்காக. காரைக்கால் இருந்தே உங்களுக்கு சென்னையில பாக்குறவங்க இங்க வந்து நாங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம், குட்டி பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணா பாடினாதான் நாங்க பாட்டு போடுவோம். ஒரு கேள்வி கேப்பாரு, அதாவது இது வந்து ஒரு பொருளா இருக்கலாம், இல்லாட்டி பொருள் இல்லாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரி, நீங்க தான் கடைசி காலர், அதனால என்னை சந்தோஷப்படுத்திருங்க. சொன்னாலும் சந்தோஷம், சொல்லாட்டி சந்தோஷம், அதனால எது வேணா பரவாயில்ல. சரி, என்ன கேள்வினா, நான் சொன்ன போல இது பொருள் இல்லாட்டி பொருள் இல்லாமலும் இருக்கலாம், என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இறகு, அதாவது ஒரு கோழியோட இறகை விட வெயிட் கம்மி. இந்த ஆனா வந்து என்னன்னா, எவ்வளவு பயில்வானா இருந்தாலும் இதை கொஞ்ச நேரம் தான் பிடிக்க முடியும். என்னது அது? தெரியல. ஜோல், நீ ஒரு பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கியா, ரெண்டு பிக்சர் போட்டுட்டு 7 வித்தியாசங்கள் கண்டுபிடி அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு 7 கண்டுபிடிப்பாங்க, 70 கண்டுபிடிப்பாங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமா? ஆமா, கண்டிப்பா நீங்க 70 வித்தியாசங்கள் தாராளமா கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு வித்தியாசங்கள் எல்லாத்துலயும் இருக்குல்ல ஜோ. ஆமா, டாப் டு பாட்டம் பயங்கரமான வித்தியாசங்கள். ஆனா நிகழ்ச்சி வந்து நிஜமாவே ரொம்ப பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு எங்க கிட்ட வந்து பண்ணலாமா பண்றீங்களான்னு கேட்கும் போது உடனே ஓகே சொன்னது வந்து நிஜமாவே இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பர்சனலாவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. இதை ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் நிஜமாவே கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ ஸ்டாப் பண்றமேன்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும் போது நீங்களா எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். பெரிய காரணம் வந்து உங்களுடைய சப்போர்ட் தான். நீங்க அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது, அப்படியே கத்துக்கத்தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஒரு வாரமும் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு. உண்மையாவே நீங்க கொடுத்த சப்போர்ட் பெரிய விஷயம். சரி, எனிவே அக்கா, இந்த ஷோல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து கேள்வி. சோ இதுல நான் பல கேள்விகள் நான் முன்னாடி கேட்டிருக்கேன். சில கேள்விகள் வந்து இன்னைக்கு புதுசாகவும் சில கேள்விகள் இருக்கலாம். சோ உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க போறேன். இதுல இன்னைக்கு காம்படிஷன் என்னன்னா, நான் கேட்கற கேள்வியில எத்தனை நீங்க கரெக்டா சொல்லி
எதுக்கு நான் சொல்லணும்? இல்ல நீ சொல்லணும் அவசியம் இல்ல, அப்படியே போ எல்லா வாட்டி மாதிரி அப்படியே நீ தலையை அமைச்சு இல்லன்னு சொல்லினா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனை இல்ல. சரி ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே, இது வியூஸும் அவங்களும் யோசிக்கட்டும், நம்ம என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆமா, சோ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, மேலே ஏறும் கீழே இறங்கும் ஆனா நவுரே நவுறாது, என்னது? நம்ம மேல ஏறுவோம் அப்படி இல்ல, மேல ஏறும் கீழ இறங்கும் ஆனா நவுரே நவுறாது, மேல ஏறுவோம் கீழ இறங்குவோம் நகரம் ஆனா நவுறாது. சரி பரவாயில்ல, தெரியலன்னு சொல்லுங்க. இது யோசிக்க ஓகே, நேர்களே நான் கிவ் அப் பண்ணல, மேல ஏறும் கீழ இறங்கும் ஆனா நகரவே செய்யாது. தெரியல, இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? அப்பவே தெரியாது சொல்லிட்டு போயிடு. பட் எனிவே காலர் கிட்ட நம்ம கேக்கலாம். ஓகே, வி காலர் லைன்ல இருக்காங்க, சப்போர்ட் ஆ ஒருத்தர் யாரா ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். ஓகே, ஹலோ ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ, பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட. நான் பாஸ்டர் ஜோல் தாமஸ் ராஜ் பேசுறேன், நீங்க யார் பேசுறீங்க? நான் பாஸ்டர் பீட்டர் பேசுறேங்க, திருவண்ணாமலையில் கல்கில் பெண்ணாத்தூர். ஓ பாஸ்டர், பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறங்க, நல்லா இருக்கறங்க. ஓகே, ரொம்ப ஊளியால எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்காங்க. சர்ச்லாம் இல்ல இல்ல, கோவிட் டைம்ல நாங்க அங்க சர்ச்சுக்கு வரவங்களை வீட்லயே இருக்க சொல்லிட்டோம். சரி, ஆமா, ஏன்னா நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால வீட்லயே. சரி. ஓகே, உங்க பிள்ளைங்க இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, என்ன படிக்கிறாங்க? தம்பி பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுங்க, 1 இயர். ஓகே, பாப்பா வந்து 12th முடிச்சிருக்காங்க. 12th முடிக்கறாங்க. உங்க பையனும் பாஸ்டருக்கு தான் படிக்கறங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து ஊழியர்கள் எழும்பறது சந்தோஷம் தான இல்ல? நிச்சயமா. ஓகே, எத்தனை வருஷமா ஊழியத்துல இருக்கீங்க பாஸ்டர்? நாங்க 15 வருஷத்துக்கு மேல. வாவ், சூப்பர் சூப்பர். இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருந்தீங்கன்னா, ஜோயல் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு, சரிங்களா? அதே மாதிரி தெரியாதுன்னு சொல்லிருங்க பாஸ்டர். ஓகே, சோ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இது வந்து மேல போகும் கீழே இறங்கும் ஆனா அசைவே அசையாது, என்னது? நான் கேட்க போறேன், நான் ஆன்சரே சொல்றேன், தெரியாதுன்னு சொல்லிருங்க. ஓகே, எனிவே இந்த வாட்டி வந்து நம்ம ஒரு ஃபுல் ஷோ ஒரு பதில் நம்ம போக போறது இல்ல. சோ இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, படிகள். மேல ஏறும் கீழே இறங்கும் ஆனா அசைவே அசையாது, வீட்டுப்படி கூட கொஞ்சம் ஹைட்டா வளரும் பாஸ்டர், ஆனா வந்து இல்ல உங்களை சொல்ல. சோ எனிவே உங்ககிட்ட ரொம்ப பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்காக நாங்க ப்ளே பண்ணுவோம். அபிஷேக ஒலிவ மரம். கண்டிப்பா பாஸ்டர், கண்டிப்பா பாஸ்டர். அந்த பாட்டை எங்களுக்காக பாடுறீங்களா? பாடுறீங்களா? அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் மந்தையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன்.
பியூட்டிஃபுல் 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 ரொம்ப அழகா பாடுறீங்க பியூட்டிஃபுல் நீங்க உங்க சர்ச்ல கோயர்ல இருக்கீங்களா ஆமா ஆமாங்க ஆ கண்டுபிடிச்சிட்டேன் மத்தியா அழகா பாடுறீங்க சூப்பர் மோன்செக்க கூட அழகா பாடுவாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் நான் தெரியும் ஏமா இப்படி போய் சொல்ற சின்ன வயசு என்னக்கா இதுக்கு ஓகே எனிவே உங்ககிட்ட எல்லாரும் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ வி கோனா ப்ளே தி சாங் உங்களுக்காக உங்கள் அப்பா கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை உங்கள் ஃபேமிலிக்காக நம்ம ஏஞ்சல் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்காக நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அபிஷேக ஒலியுமரம் கமிங் ரைட் அவே ஃபார் ஆல் ஆஃப் யூ வெல்கம் பேக் டு நினைத்தால் இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஃப்டர் 12 இயர்ஸ் நானும் மோன்செக்காவும் மீண்டும் சந்திச்சு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் இது வரைக்கும் பயங்கர நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் ரெண்டு ஃபோன் காலர்ஸ் வேறு நம்ம பேசியிருக்கிறோம் பட் நம்ம ஒரு பிரேக் எடுக்க போகிறோம் பிரேக் எடுக்க முன்னாடி மீண்டும் ஒரு கேள்வியோடு நம்ம பிரேக்கு போகலாம் ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் அக்கா இது வந்து நமக்கு சொந்தமானது ஆனால் நம்ம தவிர எல்லாரும் பயன்படுத்துவோம் சரி பிரேக் அப்புறமா பார்க்கலாம் கையை தூக்கிட்டா முதல் முறையா கையை தூக்கியிருக்காங்க பட் எனிவே வியூவர்ஸ்க்கு கேள்வி இதுதான் நமக்கு சொந்தமானது ஆனால் நம்மளை தவிர மற்ற எல்லாரும் இதை பயன்படுத்துவாங்க அது என்னது அப்படின்றத கேள்வி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேக் அப்புறமா மீண்டும் சந்திக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் டிவியில் வருகிற எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லா நிகழ்ச்சிகள் பாடல்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் நல்ல தரத்தில் பார்ப்பதற்கு ஏஞ்சல் டிவி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ இத்தனை வருஷத்துல முதல் முறையா சொல்லிட்டாங்களே இந்த ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு ஓகே சோ இப்போ நம்ம ஒரு காலர் நம்ம பேச போறோம் சோ அந்த காலர்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கறது அவங்களாச்சும் பதில் சொல்றாங்களா பாக்கலாம் ஓகே இவங்க சொல்லிட்டாங்க பட் எனிவே நம்ம காலர்கிட்ட பேசுவோம் ஹலோ யார் பேசுறீங்க பாஸ்டர் ஜேம்ஸ் கிரீஷ் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் நான் ஜோயல் தாமஸ் ராஜ் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஓகே நல்லா இருக்கேன் நீங்க பாஸ்டரா இருக்கீங்களா ஆம் பாஸ்டர் இருக்கேன் ஓகே எங்க ஊழியம் பண்றீங்க பாஸ்டர் பெங்களூர் ஓ சூப்பர் ஆசம் பெங்களூர்ல எங்க கமனஹள்ளி அந்த பக்கமா இல்ல வேற ஓகே வெரி குட் வெரி குட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது சொல்லுங்க இந்த 12 வருஷத்துக்கு அப்புறமா நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியில நாங்க இன்னைக்கு தொகுத்து வழங்குறோம் உங்களுக்கு அந்த நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியில மறக்க முடியாத நினைவுகள் ஏதாச்சும் இருக்கா இப்பதான் ஸ்டார்டிங் நம்ம அந்த ஏஞ்சல் டிவி ஸ்டார்டிங் பாத்துட்டு இருந்தோம் ஸ்டார்டிங் பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஜாஸ்தி மோன்சி பட் நீங்க இணைந்து இருக்கும் போது அப்ப நிறைய ரொம்ப சந்தோஷம் வரும் நல்ல பாட்டு கர்த்தருடைய அன்பு ஈர்க்கப்பட்டது சூப்பர் 2008-9 நம்ம அப்படி புதுசா அந்த ஏஞ்சல் டிவி புதுசா கனெக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம் சந்தோஷம் பட் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ப்ரோக்ராம் சந்தோஷம் உங்ககிட்ட பேசி பார்த்துட்டு இருக்கோம் அந்த நீங்க பண்ண அந்த ப்ரோக்ராம் இதனால தான் நம்ம வந்துட்டு அதுக்கு இதுக்கு பார்ட்னராக சேர்ந்தோம் ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு பாஸ்டர் அந்த நிகழ்ச்சியில வந்து ஜோயல் கேள்வி கேட்பாரு ஞாபகம் இருக்குல்ல நிறைய கேள்வி கேட்பாரு ஆமா நிறைய வாட்டி நான் இல்லைன்னு சொல்லுவேன் இன்னைக்கும் ஒரு கேள்வி வச்சிருக்காரு என்ன
பாஸ்டர் ஆன்சர் வந்து பெயர், உங்க பெயர் உங்களுக்கு சொந்தமானது, ஆனா உங்களை தவிர எல்லாரும் அதிகமா பயன்படுத்துவாங்க. சோ சரி, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒன்னு சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில பிளே பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் உங்கள்ட்ட பேசினது. Thank you so much for calling us. God bless you. யா கலையெடுக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா எனக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்டோம்ல, இந்த நிகழ்ச்சியில மறக்க முடியாத சம்பவம் என்ன? ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ல வந்த. ஐயோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறது? பட் பரவாயில்ல, உண்மையாகவே நிறைய மறக்க முடியாத சம்பவங்களை ஷேர் பண்ணாங்க, பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ எனிவே கல்யாணம் கண்ணம்மா, த மோஸ்ட் எவர் கிரீன் சாங் ஆஃப் ஏஞ்சல் டிவி நினைக்கிறேன். சாது ஐயா அவர்கள் இயக்கி நடித்து, பிரதர் ஜோயல் தாமஸ் ராஜ் இசையமைத்த. ஓகே, கல்யாணம் கண்ணம்மா பாடல் உங்களுக்காக ஆல் ஓவர் அகேன். கலையெடுக்கும் கண்ணம்மா, களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஹே தாமிரபரணி ஓரம் வந்தி சாயு நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு, அதை கேட்ட சனோ கண்ணத்து மேல கைய வைக்கோ. ஹே தாமிரபரணி ஓரம் வந்தி சாயு நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு, அதை கேட்ட சனோ கண்ணத்து மேல கைய வைக்கோ. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. சாதிசனம் மறந்தாலும் நாதி எத்து போனாலும், தேசமாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும்,
சாதிசனம் மறந்தாலும் நதி எத்து போனாலும் தேசம் மாறி அலைஞ்சாலும் இருந்ததில்லாய் இருந்தாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா ஏ தாமிரபரணி ஓரோ அந்தி சாயு நேரோ அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு அதை கேட்ட சனோ கண்ணத்து மேல கைய வைக்கும் ஏ தாமிரபரணி ஓரோ அந்தி சாயு நேரோ அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு அதை கேட்ட சனோ கண்ணத்து மேல கைய வைக்கும் களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா வெல்கம் பேக் டு நேனிதாள். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியாக்கா, பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம கடைசியாக ஒரு காலர் நம்ம பேச போகிறோம். பட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இது அதிகமாக இருக்க நமக்கு குறைவாக தெரியும், எவ்வளோ நிறையா இருக்கோ அவ்வளோ கம்மியாக தெரியும். நிறைய இருந்தால் நம்ம பார்க்கும்போது கம்மி, அதாவது எவ்வளோ இது இது வந்து நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குறைவாக தெரியும். அப்படியா? இப்போ யூஸ்வலாக வந்து நிறையா இருந்துச்சுன்னா நிறைய தெரியும்ல, ஆனால் இது வந்து இது மட்டும் நிறையா இருந்தால் நம்மளுக்கு குறைவாக தெரியும். என்னது? பணமா இருக்குமா? பணமா? பணம் நிறைய இருந்தா நிறைய தான் தெரியும். ஐயோ, கம்மியா இருக்கே. அப்படி அந்த அவ்வளவு நல்லவங்கள நீங்க கிடையாது. சரி, வேற என்னவா இருக்கும்? ஓகே, நிழல். நிழல் வந்து என்னது? எப்படி இருக்கோ அப்படிதான் தெரியும். சம்டைம்ஸ் வெயில் அதிகமா இருந்தா பெருசா தெரியும். அப்ப பெருசா தெரியும் நமக்கு. ஆமால. சரி, இல்ல நீங்க கொஞ்சம் ஸ்லோன்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஸ்லோ. ஓகே, ஆக்சுவலாக ஓகே, நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. எனிவே, ஸோ பிஃபோர் வி கெட் டு அனதர் காலர், வி ஆர் ஹேவிங் சம் அமேசிங் மோமெண்ட்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் நம்முடைய நினைத்தால் இனிக்கும் 12 இயர்ஸுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ண பியூட்டிஃபுல்லான அந்த மோமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஒரு ரீகேப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் என்ஜாய் தட் பியூட்டிஃபுல் ரீகேப் மோமெண்ட், நாஸ்டால்ஜிக் மோமெண்ட்ஸ். என்ன இருக்குன்னு தெரியலையே. எஸ், லெட்ஸ் சீ. பாப்போம். ஹலோ, பேசலாம் பிரதர். பிரதர், ஹலோ. ஹலோ பிரதர், பிரதர். ஆ, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். அக்ஷா ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு சிஸ்டர். தப்பா பண்ணிட்டீங்க. ஹலோ சொல்லு. அவ்வளவு மோசமா இருக்கீங்க வாய்ஸ். இல்ல பிரதர், இல்ல, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே நான் அவசரத்துல சொல்லிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்ககிட்ட முன்னாடியே பேசுன மாதிரி இருக்கு. நீங்க ஏற்கனவே பேசுறீங்களா? இல்ல பிரதர், இத ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, இதே சந்தோஷமா இருக்கு. அதே ஒரு மாதிரியே பேசிட்டேன் பிரதர். இல்ல இல்ல, ஒரு மாதிரிலாம் பேசல. சாரி சிஸ்டர். ஐயோ, பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் ஜாலி தான், நாங்க ஜாலியா எடுத்துப்போம். என்ன பண்ணாலும் குறை சொல்லே இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து என்னதான் பாசமாக செஞ்சு சாப்பாடு செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லணும்னே சொல்லுப்பா. இதே மாதிரி தான் ஒரு இது என்னன்னா, ஒய்ஃப் வந்து முட்டை வந்து அவிச்சு எடுத்துனாங்களாம். ஒன்னே ஊரில், எனக்கு அவிச்சா பிடிக்காது தெரியல, ஆம்லெட் போட வேண்டிதானே அப்படின்னு. ஒன்று என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற. அடுத்த நாள் என்ன பண்ணாங்களா, ஆம்லெட் போட்டு. ஆம்லெட் எதுக்கு டெய்லி ஆம்லெட்டே போடுற? நேத்தானே அவிச்சு எத்தனை வந்து இன்றைக்கி ஆம்லெட் போட்டுக்கலாம்ல. ஐயோ, என்னடா இது, எப்படி என்ன போட்டாலும் இவர் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஒய்ஃப் பயங்கர அறிவாளி இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முட்டை அவிச்சு இன்னொரு முட்டை ஆம்லெட் ரெண்டுத்தையும் எத்தனை வந்து வச்சான். வச்சோன்னே ஹஸ்பண்ட் பார்த்தேன், பார்த்துட்டு, ஏய், இந்த முட்டையை அவிச்சிட்டு இந்த முட்டையை ஆம்லெட் போட்டு என்ன சொன்னாலும் எதையாவது சொல்லணும்ன்ட்டு பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இப்போ நான் என் ஒய்ஃப் வெளியே நான் போயிட்டேன்னா என் ஒய்ஃப் கையை விடவே மாட்டேன், நான் கையை பிடிச்சிட்டே தான் போவேன் வெளியே அப்படின்னு. அவ்வளோ பாசமாக அவங்க ஒய்ஃப் மேலே.
அப்படிலாம் இல்ல, கைய விட்டு அதான் பொருள் வாங்கிட்டு பிடிச்சிட்டே வளரீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றீங்களா இல்ல காலேஜ்ல பண்றீங்களா? வீட்டுல இன்ஜினியரிங் எப்படி பண்ண முடியும்? நினைச்சாலும் எனக்கும் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. அதுல என்னதானே பிடிக்கும்? ஆமா ஆமா சொல்லிருங்க. ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா நீங்க கேக்குற கேள்விய நினைச்சாதான் தெரியுமா? ஜோயல் வந்து ஒரு கேள்வி கேப்பற, ஆன்சர் பண்ணு நீங்க. ஐயோ நாங்க டெய்லி டிவில பாக்கும்போது மக்க மக்க எனக்கு ஜோயல் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா. இதனால ஒரே ஒரு காரணம் சொல்லுங்களேன், எனக்கு இதனால ஜோயல் பிடிக்கும். அந்த அண்ணா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஸ்மார்ட்டா இருக்காங்களா? நல்லா பாருங்க, க்ளோஸ் அப் பண்ண வைங்கயா. நடக்குமோ? ஏன் இப்படி பண்றாங்க? ஜோல் எப்படி சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஜோல் எல்லா கேள்வியும் கேட்டு எல்லாரையும் மொக்க பண்ணி கடி ஜோக் பண்ணி கடைசியா ஒரு டைலாக் சொன்னாங்க இருக்கா, ஜோக்க ஜோக்கா எடுத்துக்கங்க, யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்கன்ட்டு சூப்பரா வச்சிருக்க. ஐயோ ஆக்சுவலா இது பாக்கும்போது நான் எப்படி பேசிருக்கேன்னு எனக்கு. அவங்க கிட்ட அவங்களோட நினைவுகளை பற்றி நம்ம பேசுவோம். ஹலோ ஹலோ ப்ரைஸ் தி லார்ட், நான் ஜோயல் தாமஸ் ராஜ் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? என்னோட பேர் லிடியா சாந்தகுமாரி, ஃப்ரம் பெங்களூர் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர், கர்த்தருடைய கிருபையினால. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. சிஸ்டர் மோன்சி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நல்லா பேக் டு பவியன் சிஸ்டர். ஆமா, சீட் ஆஃப் யூ. தேங்க் யூ. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு காலர் கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? இருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ரிட்டையர்ட் நர்ஸா இருக்கேன் சிஸ்டர். ஓ, நர்ஸா இருந்தீங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, போன ஜூலை 22ல தான் இருக்கறானாங்க. 22ல. அப்ப இந்த கோவிட் டைம்ல நீங்க வர்க் பண்ணீங்களா? ஆ, வர்க் பண்ணேன் சிஸ்டர். வேக்சினேஷன் டிரைவ்லயும் பண்ணேன், வர்க்கும் பண்ணேன் சிஸ்டர். வாக்கிங். எப்படி இருந்துச்சு உங்க ஃபீலிங் எங்களுக்கு சொல்லுங்களே. நாங்கலாம் நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் அந்த பீரியட்ல. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த சமயம்? ஆக்சுவலா நாங்க வந்து ஜெனரல் வார்ட்ல இருந்தாங்க, ஆனாலும் ஒன்னு ரெண்டு கேஸ் எங்களை அறியாம வந்ததுங்க. ஆனா கோவிட் கேசஸ் எல்லாம் வேற வார்டுல வச்சிருந்தாங்க. அங்கேயும் எங்க ஸ்டாஃப் எல்லாம் நாங்க அலாட் பண்ணி போட்டிருந்தோம். நான் வார்டு சூப்பர்வைசரா இருந்ததுனால அவங்க அலாட்மெண்ட் பண்ணிருந்தோம். எங்க வார்ட்லயே ரெண்டு மூணு கேஸ் வந்ததுன்னு ஆனா எங்களுக்கு தெரியாதுங்க. பேஷண்ட் எல்லாம் சர்ஜரி, நாங்க வந்து நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க. அதனால நியூரோ சர்ஜரிக்காக போஸ்ட் பண்ண பேஷண்ட் அனுப்புவோம். பேஷண்ட் ஓட்டிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சது அதனால. ஆனாலும் நாங்க ப்ரிகாஷனோட தான் இருந்தோம், எல்லாமே நாங்க ப்ரிகாஷன் எடுத்திருந்தோம். அப்புறமா கோவிட் வேக்சினேஷன் டிரைவ்லும் போனோம் சிஸ்டர். அதுலயும் கொஞ்சம் டஃப் டைமா தான் இருந்ததுங்க உங்களுக்கு. அந்த ஏஜ்ல எனக்கு வந்து 58 to 60 வரை அந்த கோவிட் கிரைசிஸ்லயே ஒர்க் பண்ணாங்க சிஸ்டர். கர்த்தருடைய கிருபை தான் சிஸ்டர், எனக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் ஒண்ணும் வரலங்க சிஸ்டர். அந்த ஏஜ்லயும் நான் ஆட் பேஷண்ட் கூடங்க. ஆனாலும் என்ன கர்த்தர்
ரொம்ப ஒரு அடைக்கல பட்டணமா இருந்த காத்து வழிநடத்தினார். அதுக்காக ஆண்டருக்கு கோடான கோடி போகிறேன். உங்களோட எல்லா சாக்ரிஃபைசஸ்க்காக தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் ஆல் ஆஃப் இஸ் ஹியர் இன் ஏஞ்சல் டிவி அண்ட் எஸ்பெஷலாக நினைத்தால் இணைக்கும் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றி கடன் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஃபார் ஆல் உங்களை மாதிரி நர்சஸ் அண்ட் யூனோ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச எல்லா ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய அதாவது ஜீவன பணையம் வச்சு நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு உதவிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்ஸ். பட் எனிவே இது நினைத்தால் இனிக்கும் அப்படின்னு சொன்னாலே கேள்வி இல்லாமல் ஒரு ஷோ முடியாது. ஸோ நான் கேட்ட கேள்விகள்லாம் ஞாபகம் இருக்கா கொஞ்சம்? நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க பிரதர். தெரிஞ்சா சொல்றேங்க. ஓகே, இது நிறைய இருந்துச்சுன்னா கம்மியா தெரியும். அவ்வளவுதான், நிறைய இருந்தா கம்மியா தெரியுமா? அது என்னது? அன்புங்களா? ஐயோ பாய், நிறைய இருந்தா நிறைய தாங்க தெரியும். இல்லையா? அதுவும் ஆன்சர் இல்ல. ஓகே, எனிவே நீங்க ஓரளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்டா இல்ல, ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படி பக்கத்துல வந்திருக்கீங்க. அதாங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம கொஞ்சமா எதிர்பார்த்தாலும் அதிகமா அன்பு வெளிப்படுத்துறோம். ஐயோ, நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டீங்க, ரொம்ப ஆவிக்குரியதோ பேசிட்டு. நான் ஜாலியா மொக்கே கேட்டுனுங்க. பட் எனிவே தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு நான் அப்ளை பண்றேன். உங்களுடைய பாட்டு விவரிக்க முடியாத அந்த பாடல் போடுங்க பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்ளை பண்றேன். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் கால் பண்ணதுக்கு. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. இந்த क्वेश्चंस ஆன்சர் பண்ண முடியலங்க, அதுதான் இல்ல. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அத பத்தியே நீ கவலையே படாதீங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க, நீங்க கேள்விக்கு பதில் சொல்லல. ஆனா எனக்கு இந்த லாங்குவேஜ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. பெங்களூர் சொல்லுங்க அப்படி சொல்லுவீங்களா? அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணினுக்கிறீங்க? என்ன பண்ணினுக்கிறீங்க அப்படினு அவ்வளவு மோசமா பேசல. இல்ல இல்ல, அது கேக்குறது நல்லா இல்ல. அதுவுமே அப்படிதான் சொல்றீங்க, மோசமா பேசலீங்க. ஆனா நீங்க ப்ரோக்ராம்ல பாருங்க, நாங்க அதே மாதிரி இருக்க மாட்டோம். ஏகப்பட்ட வித்தியாசத்துல இருப்போம். என்ன கேள்வி? என்ன அப்படின்னு சொன்னா, இது நிறைய இருந்தா கம்மியா தெரியும் அப்படின்றதான் கேள்வி. சோ என்ன பதில் அப்படின்னு சொன்னா, இருட்டு இருட்டு நிறைய இருந்தா கம்மியா தெரியும். ஏன் கம்மியா தெரியும்? ஹலோ, இருட்டு நிறைய இருந்தா கம்மியா தானே தெரியும். எவ்வளவு இருட்டு இருக்கோ அவ்வளவு கம்மியா தெரியும். இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டா இருக்கும்ல, அப்ப கம்மியா தெரியும்ல? கண்ணு கம்மியா தெரியும். ஆமா, கம்மியா தெரியும். ஓகே ஓகே, ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹலோ, ஆனா முழுசா ஒத்துக்கிற மாதிரி இல்லையே. இருட்டு நிறைய இருந்தா கம்மியா தெரியும் நம்மளுக்கு கண்ணு. ஓ, கண்ணு கம்மியா தெரியும். ஓகே, கண்ணு தெரியாது ஜோயில் இருட்டுல. இருட்டுக்கு அதாவது இருட்டுலயே அளவு இருக்கு. நிறைய இருட்டு, கம்மி இருட்டு, அப்படி இருக்கு. திடீர்னு நைட் லாம்ப் போட்டீங்கன்னா கொஞ்சம் இருட்டு தானே, அப்ப ஆனா கொஞ்சம் தெரியும். சரி ஓகே. ஐயா, வெளிச்சம் ஒளி இதை குறித்து தான் அதிகமாக நம்ம பேசப்படுகிறது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சொல்றாங்க வந்து என்னன்னா, ஏன் இந்த லீவ் நம்மளுக்கு எது, நம்ம லீவ்னாலே ஜாலி தான், எதுக்குன்றது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லீவ் விட்டாங்களா? ஆமா, ஸோ இந்த லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லீவ்ல வந்து நம்ம மெயினாக வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு தீமையான ஒரு மனுஷனை ஒரு நல்ல மனுஷன் வந்து கொள்றாரு, அதுதான் இந்த விடுமுறைக்கு காரணம் அப்படின்றது இந்த நம்ம தேசத்தில் நிறைய பேர் நம்பி அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டத்திற்கு வந்து தப்பு கிடையாது, ஏன்னா நல்ல ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் இருளை போக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் ஒரு நித்தியமான ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் நம்ம நிறைய வாட்டி நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நாமளாகவே நீக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தங்களுடைய இருளை நீக்குவதற்காக அவங்க எத்தனையோ வழிகளை மேற்கொண்டு, இதை செஞ்சால் என்னுடைய இருள் நீங்கிருமா, அதை செஞ்சால் நீங்குமா, இந்த இடத்துக்கு போனால் நீங்குமா, இந்த காரியங்கள் எல்லாம்
நான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையின் இருள் நீங்குமா அப்படின்னு அநேக கேள்விகள் மனிதர்கள் கேட்டுக்கொண்டு அதற்கேற்ற போல அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தின் இருளை நீக்குவதற்கு ஒரே ஒரு மெய்யான ஒளி, அது நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த காரியத்தை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் ஏஞ்சல் டிவி போன்ற எல்லா ஊழியர்களும் இணைந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு குட் நியூஸை நம்ம வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம முதலாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் இருளையும் தன்னுடைய பலத்தினாலோ தன்னுடைய கிரியைகளினாலோ ஒரு நாளும் அந்த இருளை போக்கவே முடியாது. அதற்கு தேவை வந்து ஆண்டவருடைய வழியை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த இருளை போக்குவதற்கு அவர் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத முதல்ல நம்ம விசுவாசிக்கும். ஸோ ஆக ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வெட்டிங்ஸ்லாம் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே ஆசை, அதாவது எல்லாருக்குமே யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு நம்மளும் உள்ள, ஆனால் கேட்லேயே வெளியே நம்மளை கேட்டுக்குள்ளே கூட விடமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதற்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு போகிறதற்கு அதற்கேற்ற ஒரு அழைப்பும் அதற்கேற்ற ஒரு முறையும் இருந்தால் தான் நம்ம போக முடியும். இது வந்து உலக பிரகாரமாக, அதாவது விசேஷமாக இந்த உங்கள் ஊரில் லண்டனில் வந்து ஒரு பயங்கரமான வெட்டிங் நடந்துச்சு, அதாவது இந்த ராயல் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ராணியுடைய வீட்டு வெட்டிங். அந்த வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த காரில் கூட வர முடியாது, அவங்க அனுப்புகிற காரில் தான் நீங்கள் வர முடியும். அதுவும் வெறும் குறிப்பிட்ட கெஸ்ட்ஸ் தான் வர முடியும். இதெல்லாம் யாருன்னு சொன்னால் மேலேருந்து ஆகாயத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பொட்டு போல் ஒரு சின்ன ஒரு இன்னும் ஒரு டாட் மாதிரி தெரிகிற ஒரு தேசத்தை ஆள்றவங்க, அவங்களுடைய வெட்டிங்க்கு யாரையுமே அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அல்லது அவங்க வழி இல்லாமல் வேறு யாருமே நுழைய முடியாது அப்படின்னு அவங்களே இருக்கும்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய இவ்வளவு பெரிய கர்த்தர், சர்வ லோகத்தையும் ஆள்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய கூடாரமாகிய தன்னுடைய வீடாகிய பரலோகத்திற்கு உள்ள வருவதற்கு நம்ம போடுற திட்டங்கள் மூலமாகவோ நம்ம விரும்புகிற விதத்திலையோ நிச்சயமாக போக முடியாது. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் வச்ச வழியில் மாத்திரம்தான் போக முடியும். அந்த நித்தியமான ஒளியை இயேசு நமக்காக காட்டியிருக்கிறார். அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழி என்ன சொன்னால், அவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அவரை நம்ம விசுவாசிக்கிறதும் மாத்திரமே நம்ம அதை செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே இந்த நாளில் பட்டாசு வெடித்து கொண்டாடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நம்முடைய உண்மையான கொண்டாட்டத்தின் ஒரு வெளிப்படுத்தலை எப்படி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை துதிக்கிறதெல்லாம் காட்டுறோம். அதனால தான் ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறோம். பழைய பாட்டு காலத்தில் ஸ்தோத்திர பலிகள் வந்து நீங்கள் வேணால் செலுத்தலாம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தலாம். அந்த ஏற்கனவே ஒரு பலி இருக்கும், அந்த பாவ நிவாரண பலி செலுத்திட்டு அது கூட சேர்த்து நீங்கள் ஸ்தோத்திர பலியும் நீங்கள் செலுத்தலாம். இது பழைய பாட்டு. ஆனால் புதிய பாட்டில் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ வந்து அது ஒரு கம்பல்சரி ஆண்டவர் சொல்கிறார். எதுக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னா, பாவ நிவாரண பலியை ஏற்கனவே இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் செலுத்தி விட்டார். நம்ம செலுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த ஸ்தோத்திர பலிகள். பட்டாசு வெடிக்கிறது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, ஆனால் நித்தியமான ஒரு காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னால் அவரை ஆராதிப்பதற்கு, அதுக்காகவே நம்மளை ஏற்படுத்தியிருக்கார். ஸோ இந்த அருமையான ஒரு நாளில் இந்த ஒரு தாட்டோட நாங்கள் விடைபெற விரும்புகிறோம். அவர் நமக்கு காட்டிய வழியை, அவர் நம்மளுக்கு போதித்த வழியை நாம் பின்பற்றி அவரை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து அந்த மெய்யான வீட்டில் அவர் வகுத்த வழியில் நம்ம போய் சேருவோம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஜோயல் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோன்சி ஜோயல் தாமஸ் ராஜ். God bless you.